அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு, இங்கே இருந்து மேல்கூப்பு அப்படின்னு இன்னொரு கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணும் போகிறோங்க. கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பாதையில்லா கிராமம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வழி தான் கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரமாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வழியெல்லாம் வந்து ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது. ஸோ இந்த வழியில் தான் கீழ்கூப்பு கிராமத்துலேருந்து மக்கள் வெளியே வந்து கோழிக்கரை போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோடை போய் ரீச் பண்ணி அங்கேருந்து கோத்தகிரி போகிறாங்க. வேலைகளுக்கு போகணுன்னா கூட இந்த வழி தான் வந்துட்டு போகிறாங்க. இங்கே இருந்து நம்ம இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் பலரும் அறியப்படாத இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதது உங்கள் சௌகரியம் தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான இன்னும் நிறைய கிராமங்கள் பற்றி வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் எனக்கு வந்து அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி சரிண்ணா, இப்போ நம்ம இங்கேருந்து மேல்கூப்பலாங்க. மேல்கூப்பு இந்த வழியில் இப்போ ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ரோடை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து மேல்கூப்பு வந்து நம்ம வண்டியில் போகலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். ஓகே, போகலாங்க. மழை வர மாதிரி இருட்டு கட்டுது, மடி வெளிச்சமாக வருது, மாறி மாறி வருது. ஆமாம், கிளைமேட்டு மாறி மாறி வருது. இதுதான் இந்த கிராமத்தோட கேட்டுங்களா? ஆ, ஃபென்சிங். ஆனால் இதனால் இப்போ கரண்ட் விடுறாங்களே? இல்லை, செடி செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட முடியாது. ஓ, யூஸ் பண்ணுறதில்ல, வராது வெளியே மிருகங்கள். உள்ளே உள்ளே வராது, கேட்டை பார்த்தா உள்ளே வராது. ஓகே, இந்த கேட்டுக்கு வெளியதான் இருக்குது. இப்போ இந்த வழியில் தான் இருக்குது, நம்ம இப்போ போகிற இந்த வழியில் தான் இருக்கும். உள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. ஆனால் இவ்வளோ காட்டுக்குள்ளே இந்த ஒரு கோயில் இருந்தாலே நம்பிக்கையாக வர்றாங்க பாருங்க. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் நினைக்கிறேன். சக்தி இருக்கு கண்டிப்பா, ஏன்னா இல்லைன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சளவுக்கு இங்கே சுற்றி இருக்கவங்களே வெளியிருந்தெல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வெளியிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஆ, ஈரோடு சைலந்தில் வராங்களா? ஓ, அவ்வளோ ஃபேமஸ் அது. நம்மளே சுற்றி பார்த்துட்டு தான் போகணும் போல இருக்கு. ஏ, பார்க்குறக்கு இந்த இடமெல்லாம் பயங்கரமாக இருக்கு சரவணா. இந்த இடம் தாங்க பயங்கரமாக இருக்கு. ஆ, இந்த இடம் பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்கு. ஆ, சவுண்டு எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அந்த குருவி, அந்த பூச்சி, என்ன ஒரு பூச்சி கத்துது, அதோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது. இந்த பூச்சிகள் எங்கே? இந்த காட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்குங்க. என் வெளியில் இந்த சவுண்டு கேட்டதில்ல.
நடக்கிறக்கே வளர்க்குதுங்களே. நடக்கிறக்கே வளர்க்குது, வண்டியில் வந்தானா கண்டிப்பாக வளர்க்கு. ஆமாம், அப்படியே மோடம் போட்டுச்சுங்க, இருட்டு கட்டுது. அப்படி தெரியுதோ, வெளிப்பான வெளிச்சம் ஆயிருமா? ஓ, நம்ம சோலையில மூடி இருக்க சோலையில இருக்கோம், மரங்கள் ஃபுல்லா அடர்த்தியா மூடி இருக்க சோலை. எதுங்க, ஒண்டியால வர முடியாது, கண்டிப்பா பயம் வந்துருங்க. ரெண்டு பேர் வரும்போதே ஒரு மாதிரியா இருக்கு. நம்மளால தனியால வர முடியாதுங்க, இங்க இருக்கிறவங்க வேணா பழகி இருக்கும். ஆனா இங்க இருக்கவங்களே ஒத்தையா வர முடியாதா? பெரிய தெரியும், வர முடியாது. காடுகள் செமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. செமையல பயங்கரமா இருக்கு. இங்க ஒரு அம்மா வர்றாங்க, கீழ் கூப்பிடு வந்தா தனியா வர்றாங்க. கோழிக்கறியா? ஓ, கோயிலுக்கா? சரி சரி. இப்போ கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துல இருந்து மேல்கூப்பு அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு நம்ம போகிறோங்க. இந்த வீடியோ பதிவில் மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தை பற்றி தான் நான் தெளிவாக காமிக்க போகிறேன். இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமம் வந்து சாலை வசதி இல்லாத ஒரு கிராமம். ரோட்டில் பாருங்கள், இப்படி தான் இருக்குது, சேறு சகதியமாக இருக்குது. இந்த ரோட்டில் போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். 1 கிலோமீட்டர் போனோம்னா இங்கே வந்து
9 குடும்பங்கள் வசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 9 குடும்பங்களும் அப்பப்போ வெளியே போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மழை வந்து பெய்யறதுனால இந்த ஊருக்கு வந்து மக்கள் வந்து டெய்லி வந்துட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்கூல் குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கிராம மக்கள் தகவல் சொன்னாங்க. இப்போ இங்கே இருந்து மேல்கூப்பு அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு நானும் நம்ம சரவணனும் போகிறோங்க. நம்ம மேலே போய் வண்டி எடுத்து மேல்கூப்பு போயிடலாம். ஓகே. மக்களை இங்கே பார்த்துங்க, பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்த காடு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்ம சேனலில் இருக்கிறத பார்க்க முடியுங்க, நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய கார்லாம் நிற்குது. என்ன ரீசன்னா இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நிறைய மக்கள் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. அதாவது விளையாட்கள் அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து மழை பெஞ்சதுனால கார் கூட உள்ளே போக முடியலைங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்லாம் பாருங்கள் எங்கேயும் நிப்பாட்டிட்டாங்க. காரே நிப்பாட்டுறாங்கன்னா ரோடு வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. கார் நிப்பாட்டி 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இருக்கிற சேரும் சகதியுமாக இருக்கிற மண் ரோட்டில் போய் தான் கீழ்கூப்பு கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு மக்கள் போயிட்டு வர்றாங்க. ஜீப் வருது, உள்ளே போகிற ஜீப்பா? ஆ, அதே ஜீப்பா. சரி சரி. சரிண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா, பாருங்க. அண்ணன் வந்து நம்மளை வந்து கீழ்கூப்பு கிராமத்தில் பார்த்தாரு. கிராமத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அவர் தான் நம்மகிட்ட பேசி போனார். ஓகே, நல்ல ஒரு சேவை செய்கிறாரு. ஜீப் வச்சு இந்த கிராம மக்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு சேவையாக செஞ்சிட்ருக்காரு. சேவைன்னா வந்து அவரோட தொழில் தான். இப்போ வந்து கீழ்கூப்புலேருந்து நடந்து வந்து இப்போ நம்ம வண்டி எடுத்து மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி அங்கே இருட்டாக இருந்தது சவனா, இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கு பாருங்க. ஆமாம், அங்கெல்லாம் வந்து மரவெல்லாம் மூடி இருக்குன்னு, அதனால தான் அப்படி இருட்டாக இருக்கும் போல இருக்கேன். நல்லா ஆ, மரங்கள் ஜாஸ்தியாக இருக்கனால ஃபுல்லாக மூடி இருக்கு, அதனால் வந்து நல்லா இருட்டாக தெரியுது. இங்க பாருங்க நல்லா வெளிச்சமா தெரியுது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம்னா இந்த ரோட்ல பஸ் வருது, அது ஒண்ணுதான் நல்ல விஷயம். நடந்து போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைக்கு கொண்டு போகிறாங்களா? ஆ, வெயில் கூப்பிட்றாங்களா? இல்லை சீமை நெல் எடுத்து போகிறாங்க. எல்லா கையில் சீமனை தான் இருக்குது, ரேஷன் தான். இங்கே கோழிக்கரை போவாங்களா?
நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம சரவணன் தான் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் சரவணன் பார்த்து ஒரு லைக் போடுங்க. எல்லாம் மழை பெஞ்சாலும் ரோடு சுத்தமாக இருங்க. ரோடில் வந்து ஒரு இலை இல்லை, மண் கல் எதுவும் காணும், சுத்தமாக இருக்கு. எல்லாம் தண்ணி அடிச்சு போயிடுச்சோ? அடிச்சு போயிடுச்சு. இப்போ இங்கிருந்து நம்ம இதில் போனீங்களா, லெஃப்டில் போகணுமா? லெஃப்டில் போனால் வந்து மேல்கோப்பு. முதல்ல இப்போ நம்ம சரவணன் இருக்கிற கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். மேல்கூப்புங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி தான் ரோடு நல்லா மேலே ஏறுது, அதாவது மலைக்கு மேலே நல்லா ஏறுற மாதிரி ஏறுது. நல்ல மேடு போடுற சரவணா, நல்ல குத்து மேடு. வண்டியே திணறுதுங்க. ஆனா இங்கெல்லாம் ரோடு இருக்கு, இங்க பரவாயில்ல ரோடு இருக்கு. நல்லா ஒரு மேடு ஏறிட்டோம். என்ன இதுன்னா எஸ்டேட்டா? இப்படி போகணுமா? நம்ம ஒரு பாலடம் ஜீப்பெல்லாம் இருக்கு. ஊருக்காரங்கள்ட இதான் மேல் கூப்புங்களா? குட்டி பசங்க நம்மளே பாக்குறாங்க. இன்னும் மேல போங்களா? டாப் போயிடலாமா? டாப்ல இருந்து வந்துடலாமா? இன்னும் ரோடு போயிட்டே இருக்கேன். இது வரைக்கும் தானா சென்ட்ரல் ஏதாவது? ஏதோ எம் சென்டர் போட்டிருக்காங்க ரோட்ல. ஒரு ரோடு இருக்கு, ஆனால் வந்து மண்ணு போட்டிருக்காங்க எம் சாண்டு. இங்கே நிப்பாட்டலாமா? இல்லை எம் சாண்டு போட்டு ரோடு மூடிட்டாங்க. இதுக்கு மேலே போய் மேலே போகலாமா? போயிட்டு அப்படியே வந்து எப்படி இன்னும் ஊர் எது வரைக்கும் இருக்குங்க? டாப்பு போகணுமா? டாப்பில் தான் ஊர் இருக்கா? இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னா? ஓ சரிங்க. இப்போ மேலே போயிட்டு அப்படியே நம்ம போய் சுற்றிப்படி வராமா? சரி சரி போகலாங்களா. இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சும் மக்களே. இங்கே வந்து மேல் சைடில் வந்து வீடு இருக்குன்னு சொல்லி நம்ம சரவணன் சொன்னாரியா. மேல் சைட்லேருந்து அப்படியே வந்து ஊனாக பார்த்துட்டு கீழே வரப்போகிறோம். என்ன பலகையில் வந்து குரங்கு வந்து நோண்டி விட்டுருக்கும் பாருக்கு. கடிச்சிருச்சு, காயினை விட்டு போயிருச்சு. அவ்வளோதான், யாருக்கும் அது யூஸ் இல்லை. ஒரு சைடில் ஃபுல்லாகவே சோளை, சோளையில் ஃபுல்லாகவே காப்பி செடி இருக்குங்க. இதெல்லாம் இல்லை உள்ள செடி இருக்கா? காப்பி செடி இருக்கா? இல்லை உள்ளே கே இருக்குங்களா?
உள்ள நம்ம வேணும்னா குடிங்க எடுத்து வாங்க போட்டுக்கலாம். ஓ அப்படியா? ஓ சோலையிலயும் அப்படியே காப்பிச்சடி நிறைய இருக்கு. தென்னை பழம் வந்ததா இல்ல போட்டதா? இல்ல தென்னை பழம். தென்னை பழம் வந்தாங்களா? குரங்கு அந்த விதையை போட்டுருது, அதை வந்து செடியா முளைச்சு வந்துருது. ஓ நம்ம நமக்கு தேவைன்னா குடிங்கி எடுத்து வந்து போட்டு. சரி சரி. அதான் நிறைய பிடிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஜட ஜடையாக பிடிச்சிருக்கேன். காபி விதைகள், காபி கொட்டை. சீசன் ஆரம்பிக்கும் போது சார் அவனா? இது பிஞ்சிலிருந்து காபி பழவருக்கு எவ்வளோ மாதம் ஆகுங்க? ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுங்களா? ஃபுல்லாகவே காப்பி விதை இருக்குது. சரியில்ல ஆனால் எல்லா சரி இல்லையா? சில சரியில் தான் இருக்குது. அது வேறு இது வரீங்களா? ஓ இது இல்லை நாங்க. இது என்னமோ பூவில் இருக்கு, காட்டு மரமா? ஏதோ பூவில் இருக்கு. என்ன வழியெல்லாம் கீழே போகுது? ஏதோ தோட்டத்துக்கு போகிற வழியா? ஃபாரஸ்ட்குள்ளையா? ஓ விறகு வெட்டிருக்காங்க. காஞ்ச போன விறகுகள்லாம் எடுத்து வந்து சமையலுக்காக. இங்கே எத்தனை வீடு இருக்கு சார்? இந்த ஊரில் தெரியலையா? சரி மேலே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாற்பது வீடு இருக்குங்க. இது இல்லைங்க, நல்லா ஒரு பெரிய வழியாக போகுது. வழியை வெட்டி விட்டுருக்காங்களா? இருக்கு விறகு விட்டுருக்குதானா? நல்லா பெருசாக போய் போகுதே, நடந்து போகிற பாதையும் மாதிரி. போனால் நம்ம அங்கே போகலாம். எங்கீங்க? ஆமாம், கோழிக்கரை ஃபால்ஸ் இருக்கு, அங்கே போவோமா? ஓ நடந்து போவாங்களா? ஓஹோ, ஓ வழி இருக்குங்களா? அதில் குறுக்கோழி. ஓ இந்த கிராம மக்கள் மட்டும் குறுக்கோழிலேருந்து போயிருக்கா? ஆ ஓ ஓ சரி. ஓ காட்டுக்குள்ள அங்கங்க சின்ன சின்ன குறுக்கோழியெல்லாம் இருக்கு, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுவும் குணக்குறை கூட வச்சுதாங்களா? கோழிக்கரை இருக்கலாம், அதுவும் குணக்குறை தானா? அது வேற ஜக்கனரை. ஓ இங்க வந்து இந்த மேல் கூப்பு கீழ் கூப்பு எல்லாம் இதா குணக்குறையா? ஓ கோழிக்கரை. ம், ஓகே ஓகே. என்ன ஊருக்கு தகுந்த மாதிரி மேல் கூப்பு தகுந்த மாதிரி மேலதான் மேலதான் இருக்கும் போல இருக்கேன். மேலே போயிட்டே இருக்கேன், மலைமேடு. அதனால தான் மேல் கூப்போம். ஏன் கீழே இருந்தனாலும் கீழ் கூப்பு, மேலே இருந்தனாலும் மேல் கூப்பா. வச்சிருக்காங்க, என்ன ரீசன்லாம் தெரியல, காரணம்லாம் தெரியாதுங்க. எல்லாம் டீ செடி, குறுமுளக கொடி நிறையா இருக்குங்க. மரத்தில் ஃபுல்லாக குறுமுளக கொடி தான். நல்லா எஸ்டேட் மாதிரியே இருக்க தோட்டங்களா? அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, விவசாயம் நல்லா பண்ணுறாங்க போல இருக்குங்களா? இந்த கீழ் கூப்பு மேல் கூப்புலாம் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. சரிங்க, வருஷத்து கொட்டையும் தான் வாரத்து கொட்டையும். ரொபோஸ்ட்டுங்களா?
ஆ கேள்விப்பட்டிருக்கா, சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. ப்ரொபோஸ்ட் நம்ம இது எங்கே பார்த்தா அரையூரில் பார்த்தோம். அரையூரில் ரொபோஸ்ட் காமிச்சிருந்தீங்க, அந்த ஒரு பெரிய மரமாக இருந்துச்சு. அது வேறண்ணா? அது வேறையா? அது வேலி காப்பி. ஆ கரெக்ட், வேலி காப்பி. இது வந்து ரொபோஸ்டாவா? மூணு விதமாக இருக்கு. அதான் காப்பியில் எத்தனை விதங்க நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது காப்பி, அவ்வளோதான். இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து சரோன்னா காப்பி தான், அவ்வளவுதான். காப்பி டீ அவ்வளவுதான், தெரியாது, அவ்வளவுதான். மத்த எல்லாம் தெரியாது. நீங்க ரொபோஸ்டாங்கிறீங்க, வேலி காப்பிங்கிறீங்க, அப்புறம் தான் மர காப்பி சொன்னீங்களா அங்க ஒண்ணு. அது என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, கீழ் கோப்புல சொன்னீங்களா ஒரு காப்பி சொன்னீங்களே? ஆமா இல்ல, பெருசு பெருசா மரமா இருச்சுல, அது ஒரு காப்பி ஏதோ சொன்னீங்களே? ஆ ஏதோ கறிக்காய் ஏதோன்னு சொன்னீங்க, என்னமோ சொல்றீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காப்பி, அவ்வளவுதான். மூணு விதமா இருக்கு. நார்மலா இருக்கிற காப்பி ஒண்ணு, ரொபோஸ்டா ஒண்ணு, இன்னொன்னு வேலி காப்பி. அரபி? ஓகே, ஓ அரபி ஒண்ணு இருக்கா? அப்ப நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நாலாயிருச்சா? வேலி காப்பிங்கிறதே வேறையா? அது வேற. இது வந்து அரபியா? இந்த காப்பி காப்பி கொட்டை மட்டும் வேற வேற மாதிரி கொஞ்சம் 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 வித்தியாசம் இருக்கு. இது பாருங்க, இது ஒரு டைப் இருக்கு, இது வந்து அரபி இல்லைங்களா? இதுல ரெண்டா இருக்கும். ஓ சரிங்க. என்ன இதுல வந்து ஒத்தியா இருக்கும். இது வேற காப்பிங்களா? ஐயோ இது மாதிரி சரி வேற. சரி இது சரி வேற. சரிங்க, இது வந்து அரபி காப்பி. ஆமா அரபி காப்பி. இங்க தேடி பாருங்க, மேல இங்க ஒரு காப்பி தேடி பாருங்க. இது என்ன காப்பிங்க? ரோபோஸ்டாவா? ரோபோஸ்டல மர காப்பி. மர காப்பி அது என்ன நிறைய சொல்றீங்க சரவணா? இது பாருங்க, இது காப்பி கொட்டை வேற மாதிரி இருக்கு, அது ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு. என்ன கொத்து கொத்தா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூ மாதிரி தெரியுது பாக்குறீங்க. ஒரு கொத்துல எப்படி ஒரு பூ இருக்கு பாத்தீங்களா? இல்ல ஒரு கொத்து அப்படியே ஒரு பூ ஒரு கொத்து இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கொத்து கொத்தா இருக்கு, பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. சரிங்க, பொறிக்கும் போது இவ்வளவு? ஓ அப்படியா? ஓ பாக்குற சின்னதா இருக்கும் போது பொறிக்கும் போது ஒரு கையளவுக்கு வருமா? கையளவு வரும். ஓஹோ, அப்போ ஓ மக்களே பாத்துங்க, காப்பியில வந்து நிறைய வகைகள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து காப்பி, அவ்வளவுதான். இதெல்லாம் காப்பி தான். இது நம்ம மேல பார்த்தா அதே சரியா? காப்பி விதைகள் இதுதான் வந்து மரக்காப்பின்னு சொல்றீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குங்களா? ரேட் இருக்கு. எது ரேட் வந்து அதிகம்? இந்த சரிங்களா? இது அரபி. அரபிங்கிறதா ஜாஸ்தியா? இது அரபி, இதுதான் ஜாஸ்தி இருக்குல்ல. ஓ இந்த காப்பி கொட்டையை பார்த்தா பெருசா இருக்கு. ஓ இதுதான் இருக்குல்ல ரேட் ஜாஸ்தி. அரபி காப்பி எடுக்கணும். அதுல இருந்து எப்படி எடுக்கணுங்க? இந்த பழத்தை அரைச்சு இந்த பருப்பு எடுத்து காய வச்சு கொண்டு போய் கொடுக்கும். ஓஹோ, ரேட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகே ஓகே. இது வந்து அப்படியே பொறிச்சு அப்படியே காய வச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. ஓ இது வந்து அப்படியே காய வச்சு அப்படியே கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த அரபி காப்பி மட்டும் பறிச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து காய வச்சு அந்த காப்பி கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்கும், அதை வந்து கொண்டு போய் கொடுத்தா ரேட் ஜாஸ்தி. ஓ என்ன மலை உச்சிக்கே போயிரும் போல இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்களா? ஆனா எல்லாமே இந்த காப்பி நிறைய இருக்குங்க. காப்பி ஃபுல்லாவே காப்பி தான். சூரியன் படுற மாதிரி? சூரியன் தெரியல, கிராப் பிடிக்கும்.
ஓ, சூரிய வெளிச்சம் பிடிக்க எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு கிராப் பிடிக்குமா? ஓ, கம்மியா இருக்கு. ஓ, இது நல்லா மலைக்கு மேலாம் ஹைட்ல இருக்கனால வெளிச்சம் நல்லா படும். அதனால இங்க வந்து காபி வந்து அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. இங்கதான் யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. வீடு இருக்கா? என்ன தண்ணி தொட்டிங்களாங்க? புதுசா கட்டி கொடுத்துருக்காங்களா? ஓ, பல பழம் தெரியுதா? இந்த கீழ்கோப்பு மேல்கோப்பு ரெண்டுமே வந்து என்ட்ரன்ஸ்ல போர்டு தான் தெரியுது, ஆனா வந்து உள்ள வந்தா தெரியுது. ஆமா, உள்ள வந்தா அந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. வரவங்களும் அப்படியே போயிடறாங்க, உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும். கிராம்புங்களா? கிராமம் வரம் இதெல்லாமே கிராமரமா? வட்டை கிராம்புல போடுவாங்க அந்த கிராம்பு. சரிங்க, அப்பனா இங்க எல்லாமே இருக்குது, மேக்ஸிமம் எல்லாமே இருக்கு. எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வெளியே கொடுத்துருவாங்க. வெளியே கொடுத்துவாங்க. ரோபோஸ்ட் ஆகிதாவா? ஆமா, எங்க அரையூர்ல பார்த்தது. இவ்வளவு பெரிய மரமா இருக்கு, எப்படி இங்க மேலே பொறிக்கிறது? மேல போய் அப்படியே நின்று பறிச்சு பைக்ல போட்டு. அப்படியா, மரத்து மேலே ஏறியவா? ஆமாங்க. நல்லா பெரிய மரமா இருக்கு. காபி செடி பாத்துருக்கியா? காபி மரமே இருக்கா? இது கூட பெருசுல இருக்கா? அப்படிங்களா? இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. என்ன மினி வேலி போட்டிருக்காங்க, ஃபென்சிங் ஃபாரஸ்ட் போட்டு கொடுத்ததே. ஓ, மேக்ஸிமம் எல்லா கிராமத்தை சுற்றியும் ஃபென்சிங் வந்து ஃபாரஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல. இப்போ இங்கே தான் வீடு தெரியுது மேலே. இதே கடைசியா இன்னும் மேல இருக்குங்களா? அதோட கடை கிடைச்சிங்களா? சரிங்க. ஊர் பேருக்கு தகுந்த மாதிரி தான் மேலே இருக்கு. மூச்சு வாங்கிருச்சு. பழமரம் நிறையா இருக்கு. இது ஃபுல்லாக பழமரம் தான். டீ இருக்கு, கிராம்பு இருக்கு, காஃபி இருக்கு, பழமரம் பழமரம் இருக்கு. காஃபியில் வந்து நிறைய போய் பார்த்துட்டாங்க. மேலே ஏறதுக்கெல்லாம் நல்லா மூச்சு வாங்கிருச்சு. பேசும்போதே நல்லா மூச்சு வாங்குது. ஏன்னா கிராமத்தோட பேர் வந்து மேல்கோப்பு.
மேல் கூப்பன அப்புறம் மேடு இல்லாமல் இருக்குங்களா? நல்ல மேடு தான், நல்ல மேடு தான், அதனால தான் நல்லா மூச்சு வாங்குது. இந்த மழை காலத்தில் நல்லா வேத்து ஒழுகுதுங்க. ஏன்னா நல்ல மலை மேட்டில் இந்த கிராமம் இருக்குங்க, மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமம். இங்கிருந்து வந்திருக்கோம், மலைக்கு அடிவாரத்துலேருந்தே நடந்து மேலே வந்துட்டோம். மேல்கூப்பு கிராமத்தில் தான் முதல் வீடு. என்ன உடம்பு முடியல அவருக்கு? அப்படியா? அண்ணா வணக்கண்ணா. பலாப்பழம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் நிலையில் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம். மேலே ஏறி வர்றதுக்குள்ளே வேர்த்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே உட்காரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ தான் பலாப்பழ சீசன்னா? ஆ பலாப்பழ சீசன் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. முடிய போகுது, முடிய போகுதுங்களா? ஆமாம். சரி சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? ராஜ்குமார். ராஜ்குமாருங்களா? உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குண்ணா? பலாப்பழ தோட்டம்லாம் இருக்கா? சீசனே முடிய போகுது, முடிஞ்சது. நம்ம கடைசியா தான் வந்திருக்கீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அப்படிங்களா? சரிங்க. சரி சரிங்க. அப்படிங்களா? பரவாயில்ல அப்படிங்களா. கொண்டா கொண்டா காப்பியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலாப்பழம் எப்படின்னா, பலாப்பழம் உங்களுக்குலாம் கிடைக்குதா? குரங்கு யானைலாம் காலி பண்ணிருமே. யானைக்கு இப்போ எட்டாமே நிற்கிறது இங்கே இருக்குது. அப்படிங்களா? ஆ இல்ல, அது எட்டாவது மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்க, அதையும் குரங்கு காலி பண்ணிரு. ஏதோ ஒண்ணு ரெண்டு உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்களா? இப்ப வியாபாரத்துக்கு கொண்டு போறதுல வந்து முக்கா காயில் விட்டு எடுத்து போவாங்க. ஆமா, ஒரு பாதியிலேயே போலாம். ஓ சரிங்க. அந்த இது வந்து கொஞ்சம் வாட்டர் கொடுத்த மாதிரி. ஆ ஆ ஆ, அதுல வந்து டேஸ்ட் உங்களுக்கு குறையும். கொஞ்சம் குறையும். குறையும். நீங்க செல்லில் பக்கத்துல. ஹாய்,
உங்க பேர் என்ன? சாலினியா? ஓகே. ஸ்கூலுக்கு போறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? ஒன்னாவதா? எந்த ஸ்கூலு? மாமரம். ஓகே, சூப்பர். யார் டெய்லி கொண்டு போய் விடுறாங்க? அப்பாவா? டெய்லி பைக்ல கூட்டி போய் விடுவாரா? சரி, ஸ்கூல் வண்டி இருக்குங்களா? எது வரைக்கும் விடுதுங்க? ரோடு இருக்குங்க. ஆமாங்க, கீழே இங்கே ரோடு. ஆ, இந்த அந்த கிரஷர் மண்ணு ஒன்று கொட்டியிருக்காங்களே, எம்சான் கொட்டியிருக்காங்களா, அது வரைக்கும் வருங்களா? ஓ சரி. கரடி மரத்துல மரத்துக்கு அத்தனையுமே கீழே தள்ளி விட்டு என்ன இருக்கும் தோட்டத்துல? டீ பழம். வேற பழம் இருக்குங்களா? சரி. இங்கல பின்ன யானை இல்ல, யானை கரடி. யானை நேத்துல முன்னத வந்து போச்சு. அப்படிங்களா? எங்க கீழ வரீங்களா? ஓ சரிங்க. ஆனா மேல வரல. மேல வரலீங்க? இல்ல, இந்த மேட்ல ஏறிடுங்களா? எல்ல இதோட மேட்ல ஏறிடு. அப்படிங்களா? ஏன்னா யானை வந்து ஒரு மட்டத்துல தான் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்வாங்க, மேட்ல வந்து கம்மியா தான் இருக்கும்னு சொல்வாங்க. ஆனா மேட்ல வந்துருது, எல்லாமே வந்துருது. ஓ சரிங்க. யானை கரடி இல்ல, சொல்ல வேண்டியது இல்ல. இந்த சீசன் வந்து அதிகமா இருக்கு இல்லைங்களா? பல பல சீசன்ல வந்து யானையும் கரடி அதிகமா இருக்கு. ஓ சரிங்க. இங்க இந்த மேல் கூப்பிட்டு எத்தனை வீடு இருக்குண்ணா? 25 வீடுங்களா? எல்லாருமே அங்கேதான் இருக்காங்க. ஆமா. ஓகே. இந்த நிறைய கிராமத்துல வெளியெல்லாம் போயிருக்காங்க பார்த்தா, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து வண்டி போயிட்டு வரக்குலாம் வசதி எல்லாம் இருக்கு. ஸோ அதனால பரவாயில்ல. சரி சரி. கீழ் கூப்பெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு ரோடெல்லாம். ரொம்ப கஷ்டப்படாங்க போல இருக்கு. மழை காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ரெடி ஆயிருங்களா? ஓ சரி. ரோடு ஏதாவது போடுறாங்களா? அதாவது ஓ சரிங்க. ஆனா உங்களுக்கு வந்து இந்த ரோடெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல, எல்லாருமே வந்து போய்க்கலாம். வேலைக்கு போறது, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எல்லாம் சௌகரியம் இல்லைங்களா? சரிங்க. சரி வரலாம்.